இன்றைக்கி வந்து ஒரு புதிய இன்குபேட்டர் வந்து அறிமுகப்படுத்த போகிறோம். அது என்ன அப்படின்னா 100 டிகிரியில் ஃப்ளைவுட் மாடல். இது வந்து நம்ம சேனல் இது வரைக்கும் நிறைய வீடியோ போட்டதே இல்லை, இது எப்பயாச்சும் ஒரு டைம் தான் போட்டிருக்கோம். போன வருஷம் 2 வருஷம் ஆச்சு வீடியோ போட்டு புதுசாக, இது வந்து புதுசாக எல்லா ப்ராப்ளத்தையும் சரி பண்ணி புதுசாக வந்து நியூவாக என்னென்ன அட்வான்ஸ் ஃபீச்சர் கொடுக்குமோ அது எல்லாத்தையும் கொடுத்து இந்த மாடல் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா விஷயங்களும் கிளியராக தெரியும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கரெக்டாக புரியும். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது அவுட்டர் லுக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெயிண்ட்டில் கவர் பண்ணியிருக்கோம். அவுட்டர் லுக்கு இன்னொரு லுக்கு ரெண்டுமே உள்ள ஃபுல்லாக பெயிண்ட் தான். சுற்றி கம்மி ஒரு டைம் சேம், நீங்கள் எந்த மாடல் பார்த்தாலும் அதே சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதில் பார்த்தோன்னா பஸ்ஸரு, அதுக்கப்புறம் ஃபேன் சுவிட்சு, அதே மேனுவல் சுவிட்சுக்கான இண்டிகேட்டர், பஸ் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் எல்லாமே சேம் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்கோம். குவான்டிட்டி மட்டும் தான் உங்களுக்கு கம்மியாக இருக்கும், தவிர மற்றபடி எல்லாமே சேம் ஒரே மாதிரி தான். அவுட்டர் லுக் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிருக்கும், கொஞ்சம் குவாலிட்டி சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து கஸ்டமரோட ஃபீட்பேக் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஃபீல் பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு இது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்ல பாருங்க. மேக்ஸிமம் வந்து இது மேக்ஸிமம் சொல்கிறது இல்லை, ஃபஸ்ட்டு பிரேக்கர் ஆன் பண்ணிவிடுங்க. பிரேக்கர் ஆன் பண்ணிவிட்டு ஃபேன்ஸ் வச்சுருக்கோம். இது போட்டுட்டாங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து எடுத்து சட்டு வந்து கஸ்டமர் வந்து இன்குபேட்டர் வாங்கினதுக்கப்புறம் அது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லுவோம். இதை வந்து எப்பவுமே நம்ம சேனலில் சொல்ல வேண்டிய விஷயம் தான். பவரானுக்கான இண்டிகேட்டர், எக்ஸாஸ்ட்டுக்கான இண்டிகேட்டர், இது வந்து எக் ரொட்டேஷனுக்கான இண்டிகேட்டர். ஃப்ளைவுட்டில் பொறுத்தவரைக்கும் எல்லாமே வந்து இண்டிகேட்டர்ஸ் அது மட்டும் தான் வரும். லேமினேட் ஷீட் எடுத்திங்கன்னா பஸ்ஸர் இண்டிகேட்டர், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வோல்ட் இண்டிகேட்டர், அம்மீட்டர், அந்த மாதிரி ஃபுல் எல்இடியில் அப்டேட் பண்ணியிருப்போம். இது நார்மல் எஸ்டிசி தான், டிஜிட்டல் கண்ட்ரோலர் தான், நார்மல் டைமரு. கிளாஸ் வந்து ஃபுல்லாக விசிபிளாக கொடுத்துருக்கோம். மேக்னெட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி மேக்னெட் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து லாக் சிஸ்டம் போடுறதில்ல, ஏன்னா லாக் போடும்போது வந்து மேக்னெட் கொடுக்குறதில்ல. இப்போ ஒன்லி ஹெவி மேக்னெட் கொடுக்குறோம், அதனால் வந்து லாக் சிஸ்டம் தேவைப்படாது. இது நல்லா இழுக்குதே கொஞ்சம் ரொம்ப டைட்டாக தான் இருக்கும், அதனால் பொறுமையாக பார்த்து பொறுமையாக இருக்கும். ஏன்னா உள்ள தண்ணி இருக்கும்போது நீங்கள் வேகமாக இழுத்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து அலம்ப ஆரம்பிக்கும், அதனால் வந்து நீங்கள் பொறுமையாக இழுத்து ஓப்பன் பண்ணி திறந்துக்கலாம். சரிங்களா, திறந்து எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இன்னர் சைடில் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். இது எந்த மாதிரி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, இது வந்து ஃபஸ்ட்டு 18 டேஸுக்கும் ப்ளஸ் லாஸ்ட்டு 3 டேஸுக்கும் ரெண்டுமே ஒரே டைமில் யூஸ் பண்ணுற மாதிரியான சிஸ்டம்லாம் அதில் கொடுத்துருக்கோம். ஒரு சில டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். எப்படின்னா உங்களுக்கு ஒன்ஸ் ஒரு டைம் வச்சுன்னா பேட்ச் பேட்சாக வைக்கிற மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 100 முட்டையை வந்து 2 முட்டையை பிரித்து பிரித்து விட்டு வைக்கலாம். இன்றைக்கி ஒரு 100 முட்டை வைக்கிறீங்க அப்படின்னா அந்த 100 முட்டையை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 30 முட்டை இல்லை ஒரு வாரம் கழிச்சோ 10 நாள் கழிச்சோ உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி கம்மி பண்ணியோ இல்லை அதிகமாகியோ 100 முட்டை பிரித்து வச்சுக்கலாம். இன்னொரு மாடல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து வைக்க முடியாது. மேலே எடுத்து மூவி ட்ரை 18 டேஸ் வரைக்கும் அதில் எக் ரொட்டேட் ஆகும். 18 டேஸ் ஆஃப்டர் கம்ப்ளீட்டாக நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் இந்த ஆக்சன் டேல எடுத்து மாற்றிடுவீங்க. இதுதான் உங்களுக்கு யூஸ் பண்ணுறோம். இது வந்து சும்மா ஓவராலாக ஒரு ரெமோ வீடியோ மட்டும்தான். மெயின்டெனன்ஸ் வீடியோ வந்து இன்குபேட்டர் வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக தனியாக அது கொடுத்து விட்ருவோம். அது எப்படி ஏ டு சர்ட் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் வந்து எக் வந்து 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் ஒரு டைம் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகும். சரிங்களா, மேக்ஸிமம் வந்து பாக்ஸ் தர வேண்டிய அவசியம் இருக்காது, எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்களே. மேக்ஸிமம் வந்து க்ளோஸில் தான் இருக்கணும், பாக்ஸ் அடிக்கடி ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.